என்ன மச்சான், டீ எடுத்துக்கோ. மச்சான், இந்த கிளாஸில் இதுக்கு முன்னாடி 1000 பேர் டீ குடிச்சிருப்பாங்க. அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த கிளாஸில் தான் டீ குடிக்கிறோம். அந்த மாதிரி தான். ஏ அம்சி, வாய முடியும் சும்மா இருக்க மாட்டேன். மாமே, நான் வாய முந்தா இருக்கேன், நீயே பார்த்துக்கோ. டேய் சஞ்சய், அவள் தான் உனக்கு செட் ஆகலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன்னா அவளை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க? அவளை விட்டு வேற ஆளா பாடுறா. மாமி, மறக்க முடியல மாமி, சின்சியராக லவ் பண்ணுறேன். முடியலல்ல, அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் போ. எப்படி மாமா அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிற? மாமி, ஆ அவதான் கால் பண்ணுறா. உனக்கு என்ன கேட்கணும் தோணுதோ கேள்றா. ஹேய், எவன் கூட நீ ஃபோட்டோ எடுத்து ஊர் சுற்றிட்டு இருக்க? சஞ்சய், நான் சொல்கிற கேளு. நீ எவன் கூட ஃபோட்டோ போடுவேன், நான் பொறுமையாக கேட்கணுமா? ஹே, அவன் என்னோட கசன்டா, ஊர்லேருந்து வந்திருக்கான். ஹேய் கசினா, கசின் ஊர் புறுக்கி நாய. என்ன என்ன சொன்ன? இதுக்கு தான் அவன் ஃபோனையும் எடுக்கல. என்ன எவ்வளோ அசிங்கமாக நினச்சிட்டல. இனிமே உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், நீயும் பண்ணாத. குட் பை. சாரி சாரி ஆசினி, தெரியாமல் பேசிட்டேன். ப்ளீஸ் டி, சாரி டி. டே சஞ்சய், எனக்கு தெரிஞ்சு அவன் மேலே தப்பு இருக்கிற மாதிரி தெரியலடா. இந்த காலத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் ரொம்ப சகஜம்டா. இப்போல்லாம் கொரோனா கூட மருந்து வந்துடும்டா. ஆனால் சந்தேகத்துக்கு மருந்தே இல்லைடா. புரிஞ்சுக்கோடா, கால் பண்ணாதானே விட்டுடுவியா? ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிட்டேடா இடியட்.